எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் ஜாஸ்மின். ஜாஸ்மினின் தினமொரு பலனில் இன்றைய பலனாக நாம் பார்க்கவிருப்பது வாடிய வயதினிலே, அதாவது முத்தான முதியவர்களின் சொத்தான பிள்ளைகளினால் படும் வேதனையை பற்றிய ஒரு குட்டி தொகுப்பு. பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவ தொகுப்பில் இதையும் கடப்போம் என்று முதியோர்கள் படும் இன்னல்களை மறந்து என்னால் கடக்க முடியாததால் இப்பதிவு. நம்மை அள்ளி கொஞ்சிய பெற்றோர்களையும் தாத்தா பாட்டிகளையும் கிள்ளி பார்ப்பதே தவறு. ஆனால் அவர்களை கெஞ்ச வைத்து அவர்கள் செய்த அனைத்து மகிழ்ச்சிகரமான நினைவுகளையும் மறந்து அழவைத்து பார்ப்பது பாவத்திலும் பாவம், பெரும் பாவம் என நான் நினைக்கின்றேன். இங்கே சில உண்மை உணர்வுகளையும் பதிக்கின்றேன். உயிர் கொடுத்த உறவுகளை உதாசீனப்படுத்துகிறோம், உணர்வின்றி நடத்துகிறோம். நாம் வாழ வேண்டும், அதை காண வேண்டும் என்பதற்காகவே கடந்த நாட்களையும் கடந்த பாதைகளையும் மறந்து தன் காதுகளும் கண்களும் மங்கிய போதும், தன் உடல் பலம் குன்றிய போதும் மீதிய தூரத்தை கடக்க முடியாமல் தவிக்கும் தவிப்பு நரகத்தை விட கொடுமையானது. நரகாசுரனை வென்றதாக கொண்டாடுகிறோம். நம்மில் எத்தனை நரகாசுரர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து வாழ்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, வயது 75, அவரின் கணவர் இறந்து ஒரு வருடம் கூட கழியவில்லை. அந்த துக்கமே தீராத ஒன்று. ஆனால் அவரின் கணவர் இறந்தும் மாதமானால் பணம் வருகிறது, அதனால் பண பயம் இல்லை அவருக்கு. ஆனால் உயிர் பயத்தை அவரின் மகன் மற்றும் பேரப்பிள்ளையின் மூலமாக தினந்தோறும் சித்திரவதையை அனுபவித்திருக்கிறார். அவரால் சமைத்து கூட உண்ண முடியாத நிலை, என்ன செய்வதென்று அறியாத வயது. ஆனால் கணவன் வாழ்ந்த வீட்டிலேயே தன் உயிரும் பிரிய வேண்டும் என்ற மங்காத பாசப்பிணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் தன் மகன் குடித்துவிட்டு அந்த 75 வயதுடைய அம்மாவை அடித்திருக்கிறார். அடித்தாங்கும் வயதும் அல்ல, அடியெடுத்து நகரும் அல்லது இடம் பெயரும் வயதும் அல்ல 75 வயது என்பது. அறியாத வயதில் நாம் இருக்கும்போது அறிந்து உதவிய கைகளும் மனங்களும் முதிர்ந்து தளர்ச்சி அடைந்து அறியாத நிலையில் நிற்கும் அவலங்கள் ஏராளம். ஒரு மிருகத்திற்கு தீங்கிழைத்தால் நாம் அனைவரும் குரல் கொடுக்கிறோம். ஆனால் வயதானவர்களின் குரல் கேட்டும் ஒதுங்கி நிற்கும், அதாவது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு பயந்து ஒதுங்கி நிற்கும் நம்மை எந்த வகையில் சேர்ப்பது என்பது புரியாத புதிராகவே உள்ளது. நான் அந்த அம்மாவிடம் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டபோது ஓ என்று கத்தி அழுதார். இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், கேட்கக்கூடாத கேள்விகளையும் அடிகளையும் தாங்கிவிட்டேன், எதற்காக இன்னும் நான் உயிருடன் இருக்க வேண்டும் என்றார். நான் அவருக்கு அருகில் இல்லை, இருக்க இடம் கொடுக்க, ஆனால் மனதில் உறுதி கொடுக்க முடியும் என்ற மனதிடத்துடன் கூறினேன், அம்மா, நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமலேயே அவர்கள் உங்களை காப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பிறந்தீர்கள். உங்களுக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகள் உங்களை காப்பார்கள் என்று நீங்கள் பிறக்கவில்லை. அதனால் அவர்களை வளர்த்தியது உங்களின் கடமையில் சேர்ந்துவிட்டது. அதேபோல் உங்களை பாதுகாப்பதும் உங்களின் கடமை. அவர்கள் யார் உங்களை பாதுகாக்க? அதனால் உங்களால் முடியும். உங்களை உதாசீனப்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமிருந்து வரும் நன்மையும் வேண்டாம் தீமையும் வேண்டாம். அதனால் உங்களால் முடிந்ததை சமைத்து உண்ண முயலுங்கள் என்றேன். 2 நாட்கள் தட்டு தடுமாறி சமைத்தேன் உண்டேன் என்றார். 3வது நாள் கடைக்கு சென்று சமையல் பொருட்களை வாங்கி வந்தேன் என்றார். 1000 சட்ட திட்டங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் போகும் திசையறியாத முதிர்ந்த பறவைகள் அவர்கள்.
அவர்களுக்கு வாழ்விடம் கொடுப்பது நாம் சொர்க்கம் செல்ல வழி கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. இத்தனை பிள்ளைகளை வளர்த்திய அந்த அம்மாவிற்கு வயதாகி இருந்தாலும் தன் ஒருத்தியை வளர்த்தி கொள்வது சிரமம் அல்ல. வயதாகி இருந்தாலும் ஆனால் அவரின் மனநிலை பாதிக்காத வரை என்பதை பிள்ளைகளாகிய நாம் ஏன் நினைப்பதில்லை என்பதுதான் அசுரத்தனம். இதற்கு கூட ஒரு சில பிள்ளைகள் கூறலாம், ஓகே வயதாகியும் ஏன் அதிகமாக பேசுகிறார், ஒருவேளை சோறு கொடுப்பது எங்களுக்கு கஷ்டமில்லை, அவர்கள் அடங்கி ஒடுங்கி இருந்தால் என கூறலாம். ஆனால் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது, ஒரு மனிதனாக இருந்தால், அதாவது நாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது எத்தனை உறவுகளை எதிர்த்து நிமிர்ந்து நின்று என்னால் என் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்த அவர்களை வயதாகிய பிறகு வாயடக்கி அடங்கி ஒடுங்கி வாழ்ந்தால் ஒருவேளை உணவு கொடுப்பதா சிரமம் எங்களுக்கு என கூறுவது நம்மை நாமே அசிங்கப்படுத்தி கொள்வதற்கு சமம். பெற்றோர்கள் என்பவர்கள் அடிமைகள் அல்ல. அன்பை தேடி அழைகிறோம், இருக்கும் இடத்தை தொலைத்து விட்டு என்பதுதான் உண்மை. இந்த அம்மாவிற்கு மனதிடத்தை கொடுத்து விட்டேன். இங்கனம் வாய்விட்டு கூற இயலாமல் அழுது கொண்டிருக்கும் எத்தனையோ அம்மா அப்பாக்களுக்கு இத்தன்னம்பிக்கை உதவட்டுமே. மற்றும் நல்லவர்கள் வாழ்வார்கள், நடிப்பவர்கள் வீழ்வார்கள் என்பது உண்மை. ஆனால் வயதான பெற்றோர்களிடம் நடியுங்கள் பரவாயில்லை, தன் பிள்ளைகளின் பாசம் அவர்களுக்கு நடிப்பு என்று புரிந்து கொள்ளாதவர்கள் பாவம் அவர்கள். பாசத்தை வெளிப்படுத்தும் நடிப்பினாலும் வாழலாம் அவர்களின் ஆசையுடன் என இப்பதிவை முடிக்கின்றேன். பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.